உலகெங்கிலும் வாழும் இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். வடலூர் பெருவழித்தளத்திற்குள் நாங்கள் சர்வதேச மையம் என்ற பெயரில் ஒரு 100 கோடி ரூபாய் செலவில் நாங்கள் அங்கே கட்டடங்கள் கட்டப்போகிறோம், அங்கே வந்து கழிவறைகள் கட்டப்போகிறோம் என்றெல்லாம் தமிழ்நாடு அரசு, குறிப்பாக திமுக அரசு வந்து முன்வந்தது. இது வந்து வடலூரில் கட்டுவாங்கன்னு எதிர்பார்த்த போது அவர்கள் வடலூரில் இல்லை, பெருவழித்தளத்துக்குள்ளேயே கட்டுறாங்கும் போது தான் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பும், அப்பொழுது தான் முழுமையாக வந்து வடலூரை நோக்கி சன்மார்க்க சங்கத்தவர்கள், அவர்கள் பல பேருக்கு வந்து புரியலனா கூட இந்த சன்மார்க்கம் பற்றி அறிந்தவர்களும் இதை பற்றி ஆய்வுகள் மேற்கொள்ளக்கூடியவர்களும், அது சமரச சுத்த சத்திய சன்மார்க்கமாயிற்று, அங்கெல்லாம் வந்து இந்த ஆடம்பர கட்டடங்கள் கட்டக்கூடாதே, அதெல்லாம் சன்மார்க்கத்துக்கு நேர் எதிரானதாயிற்று என்றெல்லாம் அதற்கு கேள்விகள் வந்ததுக்கு பிறகு முழுமையாக அவற்றை ஆராய்ந்த போது தான் அதிர்ச்சி அதிர்ச்சி நமக்கு வந்துச்சு. என்னன்னா அங்கே வந்து 106 ஏக்கரில் வந்து 71 ஏக்கர் தான் அங்கே இந்து சமய அறநிலைத்துறைகிட்டே இருக்கு. அவர்கள் தான் 1938 அவர்கள் வந்து அந்த ஒட்டுமொத்த நிர்வாகத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்பொழுது தான் அவர்கள் வாய் திறந்து அந்த நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட இல்லைங்க, 6 ஏக்கர் வந்து சிவாச்சாரியருக்கு ஒரு 26 ஏக்கர் பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க 75 அன்றிருந்து அரசு அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. ஆக அது முதல் அதிர்ச்சி. ஆனால் உண்மையிலேயே வந்து இறைவர் அருளால் நீதியரசர்கள் மிக உறுதியான முடிவெடுத்து அந்த இடங்களுடைய விவரங்களை எல்லாம் தோண்டி எடுத்து தற்பொழுது அது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம்தான், அது சட்டவிரோதம்தான், அது என்ன ஆவணங்கள் அவர்கள் கொண்டு வந்து இங்கே வந்து நம் முன்னால் கொடுத்தாலும் கூட அதை நியாயப்படுத்த முயற்சித்தாலும் அதை நீதிமன்றம் சட்டத்தினுடைய பார்வையில் அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று, அது வந்து சட்டவிரோதம்தான் சொல்லிட்டாங்க. எனவே அந்த இடங்களை எல்லாம் அந்த தனியார் 269 நபர்களிடமிருந்து முழுவதுமாக மீட்டெடுக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் பிறப்பிச்சிட்டாங்க. எனவே அதற்கு வந்து அரசாங்கத்துக்கு உத்தரவும் கொடுத்துட்டாங்க நீதியரசர்கள். அதைத்தான் இனிமேல் வந்து அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதில் தான் மிக முக்கியமாக இருக்குது. அதைத்தான் நம்ம இனிமேல் அடுத்து நடக்க போகிறதா இருக்குது. இதற்கிடையில் இந்த 19 தேதி நடைபெற்ற இந்த விசாரணையின் போது அரசு தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது நீதி அரசர்கள்ட்ட. என்னென்னா நாங்கள் வந்து சர்வதேச மையம் அப்படிங்கிற மிக முக்கியமான மையத்தை சைட் ஏ, அதாவது ஞானசபைக்கு பின்புறம் உள்ள காலி இடத்துல தான் நாங்கள் கட்டுறதாக இருக்கோம். இதற்கிடையில் நாங்கள் வந்து சைட் பின்னு வந்து 1 கிலோமீட்டர் தள்ளி வந்து அங்கே ஒரு 10.44 ஏக்கரில் கொஞ்சம் இடங்கள் வந்து எங்களுக்கு இருக்குது, அதில் ஏற்கனவே நிறைய பேர் ஆக்கிரமிச்சிருக்காங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்த நாங்கள் வந்து வட்டம் போட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல சித்த மருத்துவமனை, முதியோர் இல்லம் போன்ற கட்டடங்கள்லாம் இப்போ கட்ட வேண்டியது இருக்குது, அதை நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீதியரசர்கள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, இதையே 106 ஏக்கருக்குள்ளே நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி அது வந்து எதுக்கு சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஜோதி தரிசனம் தடைபடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஜோதி தரிசனத்திற்காக மட்டுமே 106 ஏக்கர் காலி இடம் என்பது வந்து உண்மை அல்ல. அது அந்த 106 ஏக்கர் நிலமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பெருவெளித்தளம் தான், வெட்ட வெளி, பெருவெளி தான், அந்த பெருவெளியாகத்தான் அது இருக்க வேண்டும். அந்த பெருவெளியில் பூச நட்சத்திரத்தன்று மக்கள் வந்து நிற்க வேண்டும். நிற்கும்போது தான் அவர்களுக்கு அந்த ஆற்றல் கிடைக்கும், அந்த இறையருள் கிடைக்கும். அதுதான் அந்த ஒட்டுமொத்தமே அந்த 106 ஏக்கர் பெருவெளி தளத்தையே குறிப்பதற்காக ஒரு அடையாளமாகத்தான் ஞான சபை வச்சிருக்காரு அவர். ஸோ அப்படி இருக்கும்பொழுது அந்த 106 ஏக்கர் நிலத்தில் எந்தவித கட்டுமானம் கட்டக்கூடாது என்பது தான் வந்து 130-140 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய நடைமுறையாக இருக்கிறது. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கூட ஒரு முறை வந்து ஞான சபைக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த பிறகு சுற்றிலும் எந்த கட்டடங்கள் கட்டக்கூடாதுன்னு அவரே வந்து பின்வாங்கிட்டார். இதற்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கின்றன. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல இந்த சித்த மருத்துவம் மனையும் அதே போல் வந்து முதியோர் இல்லம் மட்டும் கட்ட வேண்டியது இருக்குது எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில கூடுதலாக கட்டடங்கள் கட்ட வேண்டியது இருக்குது, கட்டிக்கிறோன்னு கேட்டபோது நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க, ஜோதி தரிசனம் தடையாக இருந்தால் நீங்கள் சொன்னீங்க, இது மொத்தம் 106 ஏக்கரை வந்து எல்லாம் மீட்டு எடுத்துருவோம், அதற்கு பிறகு அது பற்றி பேசலாம், இப்போ அது வேணால் கட்டலாமே, அது என்ன அப்ஜெக்ஷன் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ என்னென்னா மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, அவர்கள் கட்டக்கூடிய இந்த சித்த மருத்துவமனை அதைத்தான் வைத்தியசாலை என்றார்கள், முதியோர் இல்லம் இதைத்தான் உபகார சாலை என்று அவங்க பெட்டிஷன்லேயே குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இந்த 7 கிளைச்சாலைகளுடைய ஒரு பகுதியைத்தான் தற்பொழுது கட்டுகிறார்கள். இந்த 7 கிளைச்சாலை என்றால் என்ன என்று வடலூர் தெய்வ நிலையத்தினுடைய செயல் அலுவலர் முதன் முதலாக அவர் வந்து மனுதாரர்களுக்கு பதிலளிக்கும் போது சொல்கிறாரு, சர்வதேச மையம்னா நீங்கள் நம்ம வேறன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, 7 கிளைச்சாலைகள், தங்குமிடம், முதியோர் இல்லம், உணவகம், கழிவறை, இதுதான் சர்வதேச மையம் என்று அவர் வாக்குமூலம் கொடுத்ததை போல வந்து பதில் கொடுத்திருக்கார். ஆக இந்த 100 கோடி ரூபாய் திட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இப்பொழுது பி சைட்ல, சைட் பியில் 1 கிலோமீட்டரோ 5 கிலோமீட்டரோ எங்கே தள்ளி இருந்தாலுமே அவர்கள் கட்டக்கூடியது இந்த 100 கோடி ரூபாய் வள்ளலார் சர்வதேச, வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் என்று சொல்லக்கூடிய விஐசி வள்ளலார் சர்வதேச மையத்திற்கு கொடுக்கப்பட்ட 99.99 கோடி, மொத்தம் 99.99 லட்சம்
99 கோடியே 99 லட்சம் வச்சுக்கலாம், 100 கோடி. ஆக அந்த ப்ராஜெக்டுக்காகத்தான், அதனுடைய பகுதியாகத்தான் சைட் பியில் ஒரு குறிப்பிட்ட சில கட்டிடங்கள் மட்டும் கட்டுகிறோம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன, வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் என்கிற வள்ளலார் சர்வதேச மையத்தினுடைய கட்டுமான பணிகளை பி சைட்டில் தொடங்கிக் கொள்கிறோம் அர்த்தம். முழுவதுமாக அல்ல, குறிப்பிட்ட சில கட்டிடங்கள் மட்டும். ஆனால் முக்கியமான இந்த வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற மையத்தை இந்த பெருவெளித்தலம் என்கிற கோவிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அவர்களை பொறுத்தவரைக்கும் கோவிலுக்கு பின்புறம், அது ஞானசபையில் முன்புறம் பின்புறம் எல்லாம் இல்லை, 8 பக்கம் கதவு இருக்குது, இது எங்கே நீங்கள் முன்புறம் பின்புறம்னு சொல்லுவீங்க, அதுவே முதல்ல பிழை. அந்த இடத்துல காலி இடத்துல கட்டிக்கொள்வதாக தற்பொழுது வந்து அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது இதற்கு வந்து கட்ட நீதிமன்றம் அனுமதித்து விட்டாலோ அல்லது மனுதாரர்கள் அனுமதித்து விட்டாலோ என்ன பொருள் என்றால், சர்வதேச மையத்தினுடைய கட்டுமான பணிகளை தமிழ்நாடு அரசு தொடங்கிவிட்டது என்று பொருள். 100 கோடி ரூபாய் திட்டத்தில் அவர்கள் இந்த குறிப்பிட்ட கிளைச்சாலையினுடைய பகுதிகளாக இருக்கக்கூடிய, சர்வதேச மையம் 100 கோடி ரூபாய் திட்டத்தின் பகுதியாக இருக்கக்கூடிய கட்டுமானங்களை, சில கட்டுமானங்களை சைட் பியில் கட்டுறாங்க. இப்போ மீதமுள்ள முக்கியமான கட்டுமானங்களை எங்கே கட்டுவாங்க, சைட் ஏல தான் கட்டுவாங்க. அப்படின்னா நாங்கள் வேலையை தொடங்கியாச்சு, பணத்தை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு, 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் அங்கே கட்டுமானம் கட்டியாச்சு, மீதி கட்டுமானங்களை நான் வந்து காத்திருக்க முடியாது, சைட் ஏவிலே நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் என்ன ஒரு மிக முக்கியமான பிரச்சனைனா, பெருவழித்தளத்திற்குள் கட்டக்கூடாது என்பது தான் முதல்ல பிரேயரே. அதுதான் வந்து மனுதாரர்கள் வந்து வினோத் ராகவேந்திரா அவருடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதே அதுக்கு தான். எனவே பெருவெளித்தளத்தலம் அப்படிங்கிறது இந்த எப்பொழுதுக்கு 106 ஏக்கர் நிலத்தை மீட்டாலும் அதற்குள் கட்டக்கூடாதுங்கிறது அடிப்படை வந்து பிரேயரே. அப்போ அதில் உள்ள சில கட்டணங்களை மட்டும் பி சைட்டில் கட்டிக்கிறோம் அப்படின்னு மீது தொக்கு வைக்கும்போது, நாளைக்கு ஏ சைட்டில் கட்டிக்கொள்வதற்காகத்தான் எங்களுக்கு அங்கே கட்டிட்டோம், அங்கே இருக்கிற இடமெல்லாம் முடிஞ்சிருச்சு, மீதி பூரா அங்கே என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குன்னு இப்போவே ஒரு பிட்ட போட்டு வைக்கிறாங்க அரசு தரப்பில். 10.44 ஏக்கர் இருக்குது, ஆனால் அது நிறையா வந்து ஆக்கிரமிப்பாக இருக்குது, இருக்கிற கொஞ்சம் இடமாக நாங்கள் வட்டம் போட்டு வச்சுருக்கிறோம், அதுக்குள்ளே இந்த 4-5 பில்டிங் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நாளைக்கு முழு சர்வதேச மையத்தை எங்களுக்கு அங்கே கட்டுவதற்கு இடமில்லை, இங்கே தான் கட்டியாக வேண்டும் என்று வந்து நிற்பார்கள். அப்போ என்ன செய்ய முடியும்? மொத்தத்தில் இந்த சர்வதேச மையமே கட்டக்கூடாது என்கிற ஒட்டுமொத்தமான இந்த பிரேயரே அதுதான் நீதிமன்றத்தில். அப்போது சைட் பியில் வந்து இவர்கள் தொடங்கினார்கள் என்றால் சர்வதேச மைய கட்டுமானத்தை தான் தொடங்குகிறார்கள். இதற்கு சான்று முழுக்க முழுக்க நீங்கள் வந்து இவரே கொடுத்துருக்கார், யார், செயல் அலுவலரே அவருடைய அறிக்கையில் கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் குறிப்பிட்ட அதையும் இப்பொழுது பார்த்துருவோம். வள்ளலார் சர்வதேச மையம் என்பது 2 பிரிவுகளாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. 1 71 ஏக்கரிலும் 1 12 ஏக்கரிலும் அந்த வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கப்பட இருக்கின்றது. ஐயா சேகர் பாபு என்ன சொல்றாங்க, 2 கட்டமாக 100 கோடி ரூபாய் சர்வதேச மைய திட்டம், 1 இங்க 71 ஏக்கரில் இன்னொன்று அங்க வந்து 12 ஏக்கர், அதை 10.44 ஏக்கர் இப்ப சொல்றதுல. ஆக இவை அனைத்துமே சர்வதேச மைய கட்டுமானம்தான். சர்வதேச மைய கட்டுமானத்தை வாழை வந்து அங்க கட்டிட்டாங்கன்னா தலை எங்க கட்ட முடியும், ஏ சைட்டில் தான் கட்ட முடியும். எனவே தான் நம்முடைய கோரிக்கையை இப்போ என்னவா வைக்கணும் அப்படின்னா, நீதியரசர்கள்ட்ட பணிவோடும் பண்போடும் நம்ம வந்து மிக அவர்களை வந்து வலியுறுத்தி அவர்களுடைய வேண்டி கேட்டுக்கொள்ள வேண்டியது என்னவாக இருக்குன்னா, சைட் பியில் நீங்கள் வந்து இப்போ கட்ட போகிறது வந்து சர்வதேச மையம்தான், சர்வதேச மையத்தினுடைய அங்கம்தான் அது. அந்த 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்டில் வந்து சில கட்டணங்களை கட்டுறன்றாங்க. அப்போ அது கட்ட அனுமதித்து விட்டால் சர்வதேச மைய கட்டுமானத்தை தொடங்கிவிட்டார்கள் பொருள். அப்போ இந்த 106 ஏக்கர் நிலமும் கிடைக்கப்பெற்றதற்கு பிறகு இந்த ஏ சைட்டில் இவங்க சொல்கிறது 3.18 ஏக்கர் மட்டும்தான் சர்வதேச மையம் சொல்லிட்டு இருக்காங்க, அதற்கு 100 கோடி ரூபாய் தேவையே இல்லை, அதுவும் 4000 அதுவும் வந்து குறிப்பிட்ட சில சதுர அடின்னு சொல்கிறாங்க. அப்போ மீதமுள்ள பணமெல்லாம் எதற்கு, அதற்குத்தான் முன்மண்டபம், கீழே வந்து மார்பிள் ஃபினிஷிங்கு, மேலே மண்டபங்கள், உள்ளே சென்று சுற்றி வந்து தரிசனம் பார்க்கும் போல, திருப்பதி போல, பழனி போல, கோவில்கள் போல சுற்றி வந்து பார்ப்பதற்கு ஏற்பாடு என்று மீண்டும் இதை வந்து சன்மார்க்கத்தை ஆகம விதிப்படி உள்ள கோயில்களின் அடிப்படையிலும், வடவேத ஆரியத்தின் அடிப்படையில் கூட கோயில்களின் அடிப்படையிலும், சாஸ்திர கோயில் அடிப்படையிலும் இதை சன்மார்க்கத்தை சிதைத்து விடுவதற்கான ஒரு செயலாக ஆகிவிடும். பெரு வெளித்தளம் அது, வெளியாகத்தான் இருக்க வேண்டும், வெட்ட வெளியாகத்தான் இருக்க வேண்டும், அதை மூடக்கூடாதுங்கிறதான் பெருவெளித்தளம்னே பெயர். எனவே அந்த ஒரு கோரிக்கை இருக்கும் பொழுது இப்பொழுது கட்டுமானத்தை கட்ட தொடங்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு நாளை ஏ சைட்டிலும் வந்து அதை வந்து அவர்கள் வலியுறுத்துவார்கள், நாங்கள் தான் இடத்த மீட்டு கொடுத்துட்டுமே, எங்களுக்கு கட்ட அனுமதி கொடுங்கன்னு கேட்பாங்க. எனவே அப்படி ஒரு நிலை அவர்கள் கேட்காமல் விட்டாலும் கூட தற்பொழுது
எந்த 106 ஏக்கர் பெருவெளி தளத்தை மீட்கக்கூடிய இந்த முயற்சியிலும் அந்த 35 ஏக்கரை மீட்கக்கூடிய இந்த முயற்சியும் முழுமை பெற்றதற்கு பிறகு நீதியரசர்களிடம் நாம் வைக்க வேண்டிய அடுத்த கோரிக்கை என்னன்னா, இவர்கள் கட்டக்கூடிய கட்டடங்கள் வந்து எதற்காக? சர்வதேச மையம் என்றால் 3.18 ஏக்கர் என்றால் இவர்கள் அது 100 கோடி ரூபாய் அதற்கு தேவையில்லை, ஆக மீதமுள்ள பணத்தையெல்லாம் எதற்கு செலவு செய்ய போகிறார்கள்? கிளைச்சாலை என்பது அடிப்படை வசதியா? அதே போல இவர்கள் சொல்லக்கூடிய அடிப்படை வசதிகள் என்ன என்பது என்ன என்பதை எல்லாம் ஒவ்வொரு கட்டடங்களாக எவ்வளவு கட்டப் போகிறாங்க, எந்த இடத்துல கட்டப் போகிறாங்க, எவ்வளவு உயரத்தில் கட்டப் போகிறார்கள் என்பதை எல்லாம் எடுத்து அது சன்மார்க்கத்திற்கு ஒப்புமை உடையதா, சன்மார்க்கத்திற்கு அது ஏற்றதா, வள்ளல் பெருமானார் சொன்னதற்கு ஏற்றதா? வள்ளல் பெருமானார் எளிமையாக சொல்கிறாங்க, ஒரு வேத பாடசாலையை தொடங்குறாங்க, அப்பொழுது வந்து தொழுவூர் வேலாயுதம் அவர்களால் அவர் வந்து கல்லூரி பேராசிரியர், அவர்னாலே நடத்த முடியல, நீ அதை இழுத்து மூடுன்னு சொல்கிறாங்க, அதோடு முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு தர்மசாலை ஞானசபைக்கு பிறகு வேறு எதையுமே அவர் கட்ட சொல்லல. மீதமுள்ள இப்போ தற்போது சன்மார்க்க சங்கத்தவர்கள் அவரவர்கள் விருப்பப்படி வந்து கற்பனையில் வந்து கிளைச்சாலை கட்டணும், அந்த சாலை கட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே அதற்கு எந்த இடத்துல சாமுகாவினுடைய பாடலில் இருக்குது, வேத பாடசாலையும் இழுத்து மூடு, நான் மீதியில் அவங்க வந்து நான் ஓதாமல் கற்றுக்கொள்ள சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எனவே சன்மார்க்கம் ஒழுங்குபட வேண்டுமே ஆனால் சாதி மத சமய ஏழை பணக்காரன் என்ற ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அந்த வெட்டவெளி பெருவெளித்தளத்திற்குள் மக்கள் கூடி நின்று பூசத்தன்று கூடி நிற்பது தான் அது சிறப்பு. அது வெளியாகத்தான் இருக்க வேண்டும், வெட்ட வெளியாகத்தான் இருக்க வேண்டும். அதில் மேலே போட்டு அடைக்கிறது, சைடில் மண்டபம் கட்டுறது, அலங்கார மண்டபங்கள் கட்டுறது, அப்புறம் மூஞ்சி வந்து வைக்கிறது, அதற்கு பேர் என்ன, புருவமத்தி என்று சிலை வைப்பது என்று ஈஷா யோக மையம் போல சிலை வைக்கக்கூடிய அதெல்லாம் வந்து அங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்குது. எனவே தற்பொழுது இந்த இதெல்லாமே இருக்குது. சன்மார்க்கத்திற்கு ஒவ்வாத பலவற்றை இவர்கள் வந்து சர்வதேச மையம் என்கிற பெயரில் அங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றாங்க, அதெல்லாம் நீதிமன்றத்தில் எடுத்து போட்டு ஆராய்ந்து நீதியரசரிடம் அனுமதி பெற வேண்டும் முதல்லவங்க. அதற்கு பிறகுதான் அவர்கள் அது என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று நீதியரசர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீதியரசர்கள்ட்ட நம்ம எடுத்து சொல்ல வேண்டியதை நம்ம சொல்கிறோமே தவிர நீதிமன்றம் என்ன சொல்லணும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அது நீதியரசர்களுடைய அவர்களுடைய முழுக்க முழுக்க அவர்களுடைய டிஸ்கிரிஷன், நம்ம அதில் நம்ம தலையிட முடியாது, அதை பற்றி பேசவும் கூடாது. நம்ம பேசுறது நம்ம தரப்பில் என்ன வேண்டுகோள்களை வைக்க வேண்டும், என்ன விளக்க வேண்டும் நீதிமன்றத்தில் அப்படிங்கிறதா நம்ம சொல்கிறோம். எனவே பெருவெளித்தலம் என்பது ஜோதி தரிசனத்திற்கான இடம் மட்டுமே அல்ல, பெருவெளித்தலம் முழுவதுமே நீங்கள் வந்து அது வழிபாட்டு தலம் தான். அதுவும் பூச நட்சத்திரத்தன்று அங்கே வந்து நிற்கும் பொழுது தான் ஆற்றல் கிடைக்கும். இதில் ஒருத்தர் இடையில சொன்னார், மாசத்தில் 12 வருஷத்தில் 12 நாள் தாங்க வழிபாடு வருது, மீத நாளில் காலியாக தான் கிடக்குது, அதனால தான் கட்டி விடுறோம் அப்படின்னாரு. சபரிமலையில் கொடுத்தா வந்து கார்த்திகை வந்து ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் பக்தர்கள் போகிறாங்க, மீதி எல்லாம் மாத பூசை மட்டும்தான் இருக்குது, மற்ற நாளெலாம் வந்து இப்படி திறந்து விட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் பண்ணிட முடியுமா? அங்கே குறிப்பிட்ட நாளில் தான் ஆற்றல் இருக்கும், அது தைப்பூசத்தன்றும் மாதப்பூசத்தன்றும். அன்று அந்த பெருவெளிகள் வந்து நின்றாலே அவர்களுக்கு வந்து அருள் கிடைக்கும். நீங்கள் ஜோதி தரிசனம் என்பது இரண்டாவது, இங்கே நின்று தான் ஜோதி தரிசனம் பார்ப்பது என்பதை போல தான் இப்போ வந்து ப்ரொஜெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அது அல்ல. பெருவெளித்தலம் என்பது முழுக்க முழுக்க 106 ஏக்கரும் அது நெற்றி போட்டு சுழுமுனை என்று பெருமானாருக்கு சொல்கிறாங்க. 106 ஏக்கர் தான் எனக்கு வந்து அருளை தந்தது, பொருளை தந்தது, எனக்கு வந்து மரணமில்லா வாழ்வை தந்தது, செத்தாரை எழுப்பக்கூடிய உத்திரங்கையான சிதம்பரம் தான் சொல்கிறாங்க. சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் தனி அருள் பெருவெளித்தலம் தான் சொல்கிறாங்க, தனி அருள் பெருவெளி ஞானசபின்னு சொல்லல. எனவே ஒட்டுமொத்த 106 ஏக்கரும் தான் பெருவெளித்தளம், அதில் எந்த கட்டுமானமும் கூடாது, இன்றல்ல என்றுமே. அதனால் இன்று பி சைட்டில் மட்டும் கொஞ்சம் 2 பில்டிங் கட்டிக்கிறோம், அதுக்கப்புறம் ஏ சைட்டில் ஒரு 10 பில்டிங் மட்டும் கட்டிக்கிறோம், 10ல் 2 குறைச்சி ஒரு 2.5 பில்டிங் கட்டிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சமரசம் எல்லாம் அதை வந்து சன்மார்க்கத்தவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவல்ல சன்மார்க்கம். சன்மார்க்க சங்கத்தின் சார்பில் வழக்கு தொடுத்தவர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏனென்றால் அதுவல்ல சன்மார்க்கம். இப்பொழுது நாம் தொடர்ந்து குரல் கொடுப்பது சன்மார்க்கத்தை சிதைக்காமல் சன்மார்க்கமாக இருக்க வேண்டும், சன்மார்க்கத்தை திரிக்காதீர்கள். உங்கள் வசதிக்கு ஏற்ப குறிப்பாக இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் சில சன்மார்க்க சங்கத்தவர்கள் அந்த அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அவர்கள் சன்மார்க்கத்தை திரிக்கிறாங்க, தப்பும் தவறுமாக பொருள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளிப்படையாக குழந்தைக்கு கூட புரியும் அளவுக்கு தான் பெருமானார் சொல்லியிருக்காங்க, அவ்வளவு கடினமான தமிழ்லாம் கிடையாது பெருமானாருடையது. எனவே இதுதான் இருக்கக்கூடியது. எனவே தற்போதைய பி சைட்டில் ஒரு கட்டிக்கொள்ள தொடங்கினால் அது சர்வதேச மையத்தை கட்ட தொடங்கிவிட்டார்கள் என்றுதான் பொருள். அது அந்த வழக்கு வந்து நமக்கு வந்து வழக்கு தொடுத்ததற்கான பலனே அற்றுப்போய்விடும். ஆனால் அதே வேளையில் அந்த 36 ஏக்கர் மீட்டு கொடுக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை தான் தற்பொழுது நமக்கு இருக்கிறது. ஆனால் அது மிகப்பெரிய நம்பிக்கை, அது ஏற்கனவே இன்னொரு காணொலியில் சொல்லிட்டோம். அதுக்கு நம்ம வந்து அனைவருமே பெருமானாருக்கும்
அருள் அற்பிணி ஜோதி ஆண்டவரிடம் நாம் வேண்டி நீதியரசர்களுக்கு முழு அளவில் அவர்கள் அருள்பாலிக்க வேண்டும் என்று நாம் வேண்ட வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அதே வேளையில் இந்த பி சைக்கிளை கட்டத் தொடங்கிட்டாங்கன்னா அது வந்து இவர்கள் சர்வதேச மையத்தை கட்டத் தொடங்கிவிட்டார்கள் என்றுதான் பொருள். அது அங்க பாதி அப்போ மீதி எங்க பாதி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. எனவே அத்தகைய கேள்விகளுக்கெல்லாம் முழுமையான விடை காணும் வரையிலும் எந்த கட்டுமானம் மேற்கொள்ளக்கூடாது என்ற வேண்டுகோளைத்தான் நாம் உலக அளவில் இருக்கக்கூடிய சன்மார்க்க சங்கத்தவர்கள் சார்பிலும் வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கம் பற்றி ஆய்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சார்பிலும் நாம் வைக்கக்கூடிய வேண்டுகோளாக இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன். அதுபடி நன்றி, அன்பு, வணக்கம். TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.